வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? என்னுடைய மகனுக்காக பார்க்கணும். மகனுக்காக. அவங்க பேர் சொல்லுங்க சார். நிக்கேஷ். லோகேஷ். நிக்கேஷ், என்ஐ நிக்கேஷ். நீலா நிக்கேஷ். நிக்கேஷ், ஓகே. டேட் ஆஃப் 1/1/2011. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலை 8:14. காலை 8:14. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், மகர லக்னம். மகர லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். சேலம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பார், நல்லா இருப்பார் தம்பி. ஒரே ஃபேன்சி நம்பர்ல பிறந்திருக்கிறார். 1/1/11. ஆமாங்க குருஜி. ஆமா, விருச்சிக லக்னம். இது மகர லக்னம், விருச்சிக ராசி. ஆமா, லக்னாதிபதி குரு பார்த்த யோக ஜாதகம். இந்த கிட்டத்தட்ட விருச்சிக லக்னம், விருச்சிக ராசினாலே ஒரு 7-8 வருஷமா யாரும் நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இனிமே நல்லா இருப்பீங்க. இப்ப வந்து சனி திசையை அவருக்கு லக்னாதிபதி திசை நடந்துகிட்டு இருக்கு. 1/8/2022 இருந்து சனி திசையில குரு பக்தி ஜாதகம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கு. சனி சம்பந்தப்பட்ட துறைகளில் சனி லக்னாதிபதி வலுத்து ரொம்ப சுபத்துவ அமைப்புல இருக்கிறதுனாலையும், அம்சத்துல சனி குருவோட சேர்ந்திருக்கிறானையும், ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இந்த மாதிரியான அமைப்புகள்ல வரக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். என்ன கேட்கணும்? இதுல வந்து தந்தைக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு லோக்கல் ஜாதகத்துல சொன்னாங்க. உங்கள் லோக்கல் ஜாதகத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு சரியில்லை, அம்மாவுக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறதே வேலையை போச்சு எல்லா இவங்களுக்கும் எடுத்து எடுப்பில். என்ன தந்தைக்கு சரியில்லையா? ஆயுள் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது. 9 சனி உட்காந்துருக்காரு. 9 இடத்த அதிபதி புதனை வந்து சனி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டு பேரையும் குரு பார்க்கலையா? குரு குருவின் பார்வை ஒரு துளி கிடைச்சாலுமே அந்த ஒரு இது ஆச்சே. சனி தசை வேற முடிய போகுது, புதன் தசை இப்ப நடக்க போகுது. அப்படி போட்டு கொலை போட்டாங்க, ஒரே பயமா. சும்மா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சூரியன் வந்து வலுவாக இருக்கிறார். சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு தப்பு தான் அப்படின்னாலும், சூரியன் வந்து நட்பு வீட்டில் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு ஆட்சியாக இருக்கின்ற ஒரு வீடு. எப்போவுமே சூரியனை தான் சனி பார்க்கக்கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனை. சூரியனை சனி பார்த்தாலே பிரச்சனை. சூரியனை சனி பார்த்து சனி தசை வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சனி தசையில குரு பக்தி, சனி தசையில குரு பக்தி, குருவின் பார்வை கோடி நன்மை. குரு பார்வை விலகுது தான் கரெக்டு. ஆனாலும் அந்த அந்த ராசியில் அந்த இதில் வந்து அந்த 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 ராசி முழுக்கவே குருவிற்கான பார்வைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த அமைப்பின்படி புதனை வந்து குரு பார்க்கறாரு இல்லையா? புதனுக்கும் 25 டிகிரி விலகி இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அந்த சனி புதனுக்கான பார்வைகள் இருக்கு. புதன் வந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்தது தப்பு. அதை விட முக்கியமா இப்போ உங்களுக்கு பையனுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த 7.5 சனி முழுக்க நீங்க நல்லா இல்ல. பையன் பிறந்திருந்து 7-8 வயசு, 7 வயசு வரைக்கும், 8 வயசு வரைக்கும் நல்லா இல்ல. இனிமே நல்லா இருக்க போறீங்க. குருவின் பார்வை இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக ஏதேனும் ஒரு குறை நிச்சயமா இருந்தே தீரும். இந்த அமைப்பின்படி 9 அதிபதி அங்கே அம்சத்திலே நல்லா இருக்கிறாரு. அதே சனி குருவோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய சுபத்துவம். பார்வையை விட அம்சத்தில், அம்சத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் லக்னாதிபதி. சனி ராசியில் இதாக இருக்கிறார், ராசியில் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார், அம்சத்தில் வந்து உச்ச குருவின் நினைவில் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இரண்டாவது மிகப்பெரிய தகப்பனை குறிக்கக்கூடிய அமைப்பான சூரியன் இங்கே 12 மறைந்தது போல இருந்தாலும் அம்சத்தில் வந்து சிம்மத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆகவே தகப்பனுக்கு எந்த விதமான ஒரு நல்ல கெட்ட அமைப்புகளும் இல்லாத ஒரு ஜாதகம். நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? எனக்கு என் ஹஸ்பண்ட்காக பார்க்கணும். நேம் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மீன லக்னம். எப்படிமா கோபத்தை சமாளிக்கிறீங்க? கோபம் எப்படி சமாளிக்கிறீங்கம்மா? நல்ல மனுஷன் தான், குருதிச ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கோபக்காரரா இருப்பாரேம்மா? சார், அது கடன், 1 கோடி கடன் இருக்கு. எப்போ ஃபாரின் போவாரா, எப்போ போவாரு, எந்த நாட்டுக்கு
இருப்பாரு. ஏமா அந்த ராகு திசை ஏற்கனவே உங்களுக்கு நடந்த ராகு திசை நல்லா இல்லாத ஒரு தசமா 2018 வரைக்குமே. இப்போ வந்து ஜூலையிலிருந்தே அந்த கடன் தீருகின்ற அமைப்பு, இப்போ ஜூலையிலிருந்து சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு. ராகு திசை சனி புக்தி நல்லா இது செய்யுமா? செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதுனால சனி ஒன்றும் பிரச்சனை செய்யாதுல்ல சார். சனி என்னவாக இருக்கிறார், பரிவர்த்தனையா இருக்கிறாரா? புதனும் சனியும் பரிவர்த்தனை, 7-11 உடையவர்கள் பரிவர்த்தனை. 11 அதிபதி அமைப்புகளில் தான் வந்து நோயோ கடனோ தீருகின்ற நிலை ஏற்படும். என்ன இருந்தாலும் வந்து அவர் லக்னாதிபதி. 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு போவார்னு சொல்லியிருக்கிறேன். 6 அதிபதி 6 வீட்டை பார்த்து வலுப்படுத்த 11 அதிபதி பரிவர்த்தனையின் மூலமாக திரும்ப தன்னுடைய வீட்டிற்கே போகிறார். ஜாதகம்லாம் யோக ஜாதகம் தான், 10 கோடி கடன் இருந்தாலும் தாங்கும். அதெல்லாம் வந்து எல்லா கிரகங்களும் வலுத்து நல்ல அமைப்பில் தான் இருக்கு. குரு திசை வந்திருக்கிறது ஒரு யோகம். 8-12 இடங்கள் சுபத்துவம்ன்றதுனால அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஆளாக தான் இருப்பார். கோபம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனி திசையில் சனி புக்தியில் இருந்தே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக அந்த நோய் இது கடன் தீருகின்ற அமைப்பு உண்டு. குரு திசை புதன் புக்தியில் 11 வீட்டில் சுபத்துவமாக இருக்கின்ற 11 அதிபதியோடு பரிவர்த்தனையான புதன் புக்தியிலிருந்து நீடித்து அப்படியே கடனே இல்லாத நிலைமை வரும். அதனால் கவலைப்பட வேண்டாமா, கண்டிப்பாக நல்ல ஜாதகம் தான். 2017, 2018, 2019 அஷ்டம சனியின் காரணமாக கடுமையான பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த 3 வருஷமும் ரொம்ப கடுமையான பாதிப்பு. கடன் வந்த அமைப்பே அந்த அஷ்டம சனினால தான். குருதசை புதன் புக்தியிலிருந்து கண்டிப்பாக கடன் இருக்காது. ஃபாரின் போவார். 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறனால 8 இடத்தில் இருக்கின்ற குருவின் திசையே நடக்கிறதுனால இன்னும் சில மாதங்களில் அடுத்த வருஷம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகே அந்த அமைப்பு ஆரம்பிக்குது. ஃபாரின் போய் நல்லா ஜெயிப்பாருமா, அதே நேரத்தில் 1 கோடி ரூபாய் கடன்லாம் ஒன்றும் பெரியதாக யோசிக்க வேண்டாம். ஜாதகம் வலுவுள்ள ஜாதகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக கடனை அடைத்து அதன் பிறகும் சம்பாதிப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். 1990 சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எங்க பொண்ணுக்கு அடிக்கா, எங்க பொண்ணுங்க தமிழரசின்னு போயிருங்க. தமிழரசியா? கும்பராசி அவுட்டர் நட்சத்திரங்க. பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1990 90 தேதி சொல்லுங்க. 4வது மாசம். சொல்லுங்க. 20ஆம் தேதி. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் கும்பராசி அவுட்டர் நட்சத்திரம். கும்பராசி பிறந்த தேதி வந்து 1990 இருக்கு. குருஜியா இருக்காங்க, பேசுங்க. என்ன கேள்வி கேட்கணும் தமிழரசிக்கு? நீங்க வெளியில வந்துருங்க, உங்க வீட்டுல நான் சொல்ற பதில கேட்கட்டும். போனை வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க அப்படியே வெளியில வந்துருங்க. நீங்க அப்படியே வெளியில வந்துருங்க. என்ன கேட்கணும் சொல்லுங்க. பாப்பாக்கு என்ன கேட்கணும்? அதாவது படிச்சிருக்காது, எச்சரிக்கை வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்குங்க பொண்ணு. சரி. 1 வருஷமாவே பாப்பாக்கு நல்ல வேலை நல்ல அமைப்புகள் இல்ல, எதுலயுமே நிம்மதி இல்லாத சூழல் இருக்கு. போன தீபாவளியில இருந்தே வந்து உங்க பொண்ணு நல்லா இல்ல. குருதசை சந்திர புக்தின்றதுனால அட்டா தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி புக்தின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் வந்து நல்ல பலன்களை தரமாட்டார். இந்த அமைப்பு ஜனவரி மாதம் வரைக்கும் நீடிக்குது, வர்ற தை மாதம் வரைக்கும் நீடிக்குது. அதனால் குருதசை 31-2021 செவ்வாய் புக்தி ஆரம்பித்தோடனே உங்களுக்கு படிப்படியாக நல்லாயிருக்கும். 33 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ தான் வந்து அவளுக்கு 30 வயசு ஆகுது. 33 வயசுக்கு பிறகு 2ல் சனி ராகு, ஆனால் 7ல் குரு இருக்கிறதுனால எல்லா விதமான வாழ்க்கை அமைப்புகள் நன்றாக இருக்கும். வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் கும்பராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். அதனால் 33 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். சந்திர புக்தி இப்போ நடக்கிறது 31-2021 வரைக்கும், வர்ற ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பெரிய அமைப்புகளில் இதாக இருக்காது. ஆகவே வருஷம் பிறந்த உடனே நல்ல வேலை நல்ல அமைப்புகள் தொழில் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா சொல்லுங்க. நான் பிரமிளா பேசுறேன், திருச்செங்கோட்ல இருந்து. சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான். பிரமிளா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1-6-1998. 1-6-1998ங்களா? பிறந்த நேரம் சொல்லுங்க. 12:34 PM. 12:34 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்.
குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சிம்மராசியம்மா நீ? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற பத்தியா? சிம்மராசின்ற பாரு, சிங்கம் மாதிரியே பேசுற பாரு. சிம்மராசி சிம்ம லக்னம் தானே? மகம் நட்சத்திரம். சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கறனால உனக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும்மா? ஆமாங்க சார், இருக்குங்க சார். உங்களுக்கு ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். சந்திர கேந்திரத்துல புதன் இருந்தாலே வந்துரும். சரி, அதாம்மா சூரிய தசை, திக்பலமான சூரிய தசை. ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய, லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்த திக்பலமான சூரிய தசை, சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிற தசை வர்ற மார்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. வர்ற மார்ச்சுக்கு பிறகே உனக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லது. சுக்கரன், சனி சேர்ந்த சுக்கரன் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை தரமாட்டார். நீச்ச சனி சேர்ந்தார், பாபத்துவமான சனி. ஆனால் லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால வந்து இவ உன்னுடைய வாழ்க்கை அமைப்பே 23 வயசுக்கு பிறகுதான். சரி, வளர்புறை சந்திரனோட தானம்மா இருக்கிறாரு. ராகுவிற்கு வீடு கொடுத்த சூரியன் லக்னாதிபதி வலுவா இருக்கிறார் இல்லையா. ரெண்டாவது, ராகு தசை வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் வரும். 43-44 வயசுல, 45-40 வயசுகள்ல ராகு தசை வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எப்போதுமே ராகு வீடு கொடுத்தவரை போல பலன் தருவார் அப்படிங்கறது தான் உண்மை. வளர்பிறை சந்திரனோட சுபத்துவமா தானமா இருக்கிறாரு. அம்சத்துல ராகு வந்து கடகத்துல உச்ச குருவோடு இருக்கிறது சுபத்துவம், ராசியில வளர்பிறை சந்திரனோடு இருக்கிறது சுபத்துவம். அவர் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செய்வார். லக்னத்துல இருக்கிற ராகு பாவத்துவமா, இதே நேரம் சனியோடைய தொடர்புல, சனியோட இருப்பு இணைவுல இருந்து அவரை சுபர் எதுவும் பார்க்கலன்னா ராகுதசை நம்மளை கொண்டு போய் பிளாட் பாரத்தை கொண்டு வந்து நிறுத்திடும். இங்க சுபத்துவமா இருக்கிறார், வளர்பிறை சந்திரனோடு இருக்கிறார். அம்சத்துல அதே ராகு குருவோட உச்ச குருவோடு இருக்கிறார். ஆகவே ராகுதசையில உனக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராது. சந்திரன் ராகு பாதிக்கப்பட்டாலே வந்து மனம் கெடும் அப்படின்றதும் ஒரு விதி. அந்த அமைப்பு கூட வளர்பிறை சந்திரனால வந்து அது அந்த தோஷம் கூட நீங்குது. நல்லதானே பேசுற, நல்லதானே சிந்திக்கிற? நம்ம மனசு எப்படி இருக்கு, தாட்ஸ் எப்படி இருக்கு? லக்னாதிபதி தசை வரப்போது பத்தாம் இடத்துல திக்பலமான தசை, அருமையா இருக்க போற லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது தான் சொல்லுவேன். இல்லாததை ஒன்னும் நான் கிரியேட் பண்ணி சொல்ல முடியாது. உள்ள விதிகளை வச்சுதான் ஜோதிடம். பத்தாம் இடத்தில் திக்பலமாகி சுக்கரனோடு, அந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு இல்லையா. சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை மிகப்பெரிய யோக அமைப்பு. 9 அதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் பலம் பெறது. ஆனா அந்த சுக்கரன் நீச்சனோடு சேர்ந்தது பலவீனம். இந்த சுக்கரதசை உனக்கு நடுவுல வந்திருந்ததுன்னா சிக்கல். திருமணத்திற்கு முன்பே ஒரு சின்ன வயதுல அந்த பாவத்துவம் உள்ள தசை முடிஞ்சதுனால நீ யோகக்காரி. ஆகவே கவலைப்பட வேண்டாம். சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாகி அருமையான யோக அமைப்பில் இருக்கிறார். நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்புகள், அந்தஸ்து கௌரவத்தோட கல்யாண அமைப்புகள்லாம் அந்நிய திருமணம், ஆனால் நல்லா இருக்கும். ஒரு நல்ல உன்னை விட அதிகம் அழகு, அந்தஸ்து, அறிவு, பணம் அனைத்தையும் கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணை உனக்கு அமைவாருமா? ரொம்ப நல்லா இருப்போமா, வாழ்த்துக்கள்மா. அந்த சந்திரன் ராகுலாம் பார்க்கவே வேண்டாம். ராகு தசையில தாய்க்கு பாதிப்பு, தாய்க்கு பாதிப்புன்ற போது கண்டிப்பா அந்த ஒரு அந்த காரக அமைப்புல அவர் கெடுப்பார், ராகு தசையில கெடுப்பார். உனக்கு 40 வயது ஆகும்போது உங்க அம்மாவுக்கு என்ன வயசு ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ உனக்கு ராகுதசை ஆரம்பிச்சோன்னா, அப்போ கூட ராகுதசை ஆரம்பிச்சோன்னா அம்மாவை கெடுக்காது. இதில் எப்படி சாதகமான பலன்களை சொல்கிறனோ அதே மாதிரி பாதகமான விஷயங்களையும் சொல்லணுன்றதுனால நான் சொல்லிடுறேன். ராகுதசை 40-43 வயசில் ஆரம்பிக்கும் போது உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அம்மாவுக்கு கண்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நமக்கு 40 வயசு ஆகும்போது அம்மாவுக்கு 65-70 வயசு ஆகத்தானே செய்யும். அதை மட்டும்தான் இதே தவிர உனக்கு பாதிப்புகள் இல்லைம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் தண்டபாணி மேடம், கல்பாகத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். நேம் என்ன சொன்னீங்க? என் தண்டபாணி. தண்டபாணி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்லுங்க சார். 13-10-1971. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலை 8 மேடம். 8 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கடக ராசி. கடக ராசி. ஆயில நட்சத்திரம். துலா லக்னம். துலா லக்னம். குருஜய லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். வந்து கடலூர் மேடம். கடலூர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கம் சார. வணக்கம் சார், ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் சார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. தண்டபாணியா? ஆமா சார், வால தண்டபாணி. பழனிமலை முருகன் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்களா? அதான் நேரம் நல்லா இருக்கும்போது ஒரு
நேரம் நல்லா இருக்கும்போது தான் ஒன்று முறையான ஜோதிடத்தை பேச முடியும்னு சொல்லுவேன். சந்திர தசை ஆரம்பிச்சிருச்சு, பாதகாதிபதி தசை இப்போதான் முடிஞ்சிருக்கு. சூரியன் தகப்பனை குறிக்கிறவர், பதினொன்றாம் அதிபதி மூத்த அண்ணனை குறிக்கிறவர், ரெண்டுமே கெட்டு போச்சா? ஆமா சார், நான் எனக்கு ஆமா. பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் பாவத்துவமா இருக்கிறார்ல, அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமா இருக்கிறார். சரி, பன்னிரெண்டாம் இடத்துல அம்சத்துல அவர் செவ்வாயோட சேர்ந்து கொஞ்சம் அந்த இந்த அமைப்பு எப்பவுமே துலாம் லக்னத்திற்கு சூரிய திசையும் ரிஷப லக்னத்திற்கு சந்திர திசையும் வேலை செய்யாதுன்னு பேசுறேன்னா அதை கவனிச்சிங்கனாலே புரியும். துலாத்திற்கு அவர் பதினொன்றாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற விஷயங்களை செய்யக்கூடிய பாதகாதிபதி, ரிஷபத்திற்கு அவர் மாரகம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய சந்திரன். ஆக இந்த அமைப்புல சந்திர திசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில, சனியுடைய பார்வையில இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். பாபத்துவ சுபத்துவத்தை கணக்கெடுக்கும் போது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பலன் வந்துடும். சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார், கடகராசி ஆட்சியாக இருக்கிறார், ஆனால் சனி செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். அந்த இதுல சனியையும் சந்திரனையும் குரு பார்க்கறது நல்ல அமைப்பு. ஆக 52 வயசுக்கு பிறகுதான் மாற்றம், அதுலயே அந்த அஷ்டம சனி நடக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் ஒரு 2 வருஷம் மட்டும். அது கூட வந்து ஹெல்த் இஷ்யூஸா 50 வயசு தாண்டிட்டீங்க, நல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மற்றபடி பதவி உயர்வுல எல்லாம் நல்லா இருக்கும், இது இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 23-24 நாள் ஆச்சு உங்களுக்கு சந்திர தசை ஆரம்பிச்சு. சுயபக்திக்கு பிறகு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வேலை தொழிலில் வந்து நல்ல விதமான முன்னேற்றங்கள், பதவி உயர்வு எல்லாமே இருக்கும். சம்பளம் பதவி எல்லாமே நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலைமையில் இருக்குது. உங்கள் ஜாதகப்படி வந்து அந்த சந்திரனை குறு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சுபத்துவம். ஒரு 10 வருஷம் அந்த சந்திர தசை ராகுவுடன் சேராமல் கேதுவுடன் சேர்ந்திருப்பதும், சனி செவ்வாயால் சந்திரன் பார்க்கப்பட்டாலும் அந்த சனியை குறு பார்ப்பதும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே இந்த சந்திர தசை உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் தீர்க்கும். கடந்த 6 வருட காலமாக இருந்த இது செட்பேக்ஸ் வந்து இன்னுமே இருக்காது. வாழ்த்துக்கள் தண்டபாணி, நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? என்னோட பேரு தயால சங்கர். சொல்லுங்க. பழனியில இருந்து பேசுறேங்கம்மா. ஆ சொல்லுங்க. ஓ, முதல்ல தண்டபாணி வந்தாரு, இப்ப பழனியே வந்துருச்சா? டேட்டா பத்தி சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் பார்க்கணுங்களா? ஆமாங்க, எனக்கு தான் பார்க்கறோம். ஆமாங்க, சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த். என்னோட பேரு தயால சங்கருங்க சார். சார், கிட்டத்தட்ட ஒரு 10-9 வருஷமா பொண்ணு நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். சரி, ஒண்ணுமே வந்து ரொம்ப கூடி வர்ற மாதிரி, இன்ஃபேக்ட் கையில ரிங் மாத்துற அளவுக்கு எல்லாம் போச்சு. சரி, பட் அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்து கையெல்லாம் நினைச்சு எல்லாமே இது பண்ணிட்டு கல்யாணமே ரொம்ப தட்டி போயிட்டே இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், எத்தனை பொண்ணு ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க அந்த ஜாலி? எனக்கு நம்பி இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருப்பேன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க சார். எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெயில மாட்டேன்னு விதி, என்ன பண்றது? இல்ல சார், எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேங்க சார். காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேங்க சார். சரி, வேலை பாக்குற இடத்துல முதற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு கேட்காதவங்க இல்ல, பயங்கர ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு குருஜி. ஏதாவது ஒரு சரி விளையாட்டு பேசிக்க வேண்டாம். நம்ம வின் தொலைக்காட்சியில அடிக்கடி ஒருவர் 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கிற நிலைமைக்கு என்ன கிரக அமைப்ப சொல்றேன். என்ன சொல்றேன் பாக்குறீங்களா? அடிக்கடி ஒருவருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அவர் ஜாதகத்துல எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கணும்னு சொல்றேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல குருஜி, ஞாபகம் இல்ல. செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்களோடு செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்தா ஒருத்தருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு அடிக்கடி சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருமே 35 வயசுக்கு மேல ஒருத்தர் கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட பேசினாலே அவங்களே பதில் சொல்ற அளவுக்கு ஜோசியராயிருப்பாங்க.
உங்களுக்கு துலாத்துல சந்திரனோடு சேர்ந்து எந்த எத்தனை என்னென்ன கிரகங்கள் இருக்கு ஜாதகத்துல தெரியுமா? சனியும் செவ்வாயும் இருக்குங்க. அதத்தாங்க நாங்க அஞ்சு வருஷமா வென் டிவில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சனி செவ்வாய் ஒருவருக்கு எந்த இடத்துல ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு சேர்ந்து இணைந்து தொடர்பு கொள்ளுகிறதோ அவருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டல, யூடியூப் லைவ்ல கூட பாருங்க. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நான் வந்து ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், செவ்வாய் சனி உங்களுக்கு எங்கேயாவது சேர்ந்துருக்கும்ட்டு. அந்த அமைப்பு இருக்கிறனால தானே 35-36 வயசாச்சு இது வரைக்கும். இந்த துலாத்தில், துலாத்துல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடான துலாத்துல சந்திரன் செவ்வாய் சனி இந்த மூணு பேரும் சேர்ந்திருக்கிறது. அந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு திருமணம் தாமதமான அமைப்பு. ஆனால் அதற்கான நிவர்த்தி செய்கிற அமைதான் இப்போதான் வந்து சந்திர தசையில புதன் புக்தி, அதாவது சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. சனி தசை ஆரம்பிச்சு சனி தசை புதன் புக்தியில உங்களுக்கு 2023 கையில குழந்தை இருக்கணும். ஐந்தாம் அதிபதியுடைய அமைப்பு, ஐந்தாம் அதிபதியுடைய அமைப்புல கையில குழந்தை இருக்கணும். சனியும் சுக்கரனும், சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனையா இருக்கிறனால சனி தசையில உங்களுக்கு கல்யாணம் ஆகியே தீரும். கும்ப லக்னம்னாலே எல்லாம் நிதானம் தான். கும்ப லக்னம்னாலே அப்படியே நிதானமாக தான் எல்லாம் நடக்கும். சரி, இந்த அமைப்பில் உறுதியாக திருமணம் நடக்கும். அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம். சுறுசுறுப்பாக மாப்பிள்ள பாருங்கள், வருகின்ற டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகே வந்து பெண் அடையாளம் காட்டப்படும். சரியா, வர டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகே பெண் அடையாளம் காட்டப்படும். அடுத்த ஜூனுக்கு மேலே எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு திருமணம் ஆகும். குருத இந்த சனிதசை புதன் புக்தியில் இருவரும் கேந்திரங்களாக இருந்து சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற அமைப்பில் சனிதசை புதன் புக்தியில் கையில் குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை. ஆகவே ரொம்ப இதாக இருங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இதே இல்லை. சரிதான், இவ்வளோ டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னு எப்படி ஒரு 100 பொண்ணை ஓசியில் பார்த்துட்டீங்கன்ற மாதிரி தான் உண்மை. ஆகவே பெண் பார்த்ததை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம், மிகவும் நன்றாக இருப்பீர்கள். தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. இந்த அமைப்பின்படி புதனும் சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல அந்த புத்திரதோஷத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒருத்தருக்கு 30 வயசு ஆச்சுனாலும் 30-35 வயசு ஆகுதுனால கடுமையான புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி செவ்வாய் சனி அமைப்புகள் எல்லாமே ஏழாம் இடத்தோடு, ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும்னு சொன்னேன். அது அப்படியே நிரூபிக்கிற மாதிரியான ஜாதகம் உங்கள் ஜாதகம். ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். 2023ஆம் ஆண்டு கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. என்ன பேர் சார்? ரகு. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/9/1966 1966ங்களா? ஆ மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலை 9:30 மேடம். காலை 9:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். துலா லக்னம் மேடம். துலா லக்னம். குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். மேஷ ராசி, கிருத்திகை 1ஆம் பாதம், துலா லக்னம். ஐயா வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. 10ல செவ்வாய் குரு இணைஞ்சு செவ்வாய் சுபத்துவமாகி செவ்வாயின் தொழில் பார்க்கின்ற ஒரு நல்ல ஜாதகம் தான். செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. குருதசை 2007ல இருந்து குருதசை வரக்கூடாத குருதசைன்னு சொல்கிறேன். 2007ல இருந்து குருதசை அப்படியே கடக்கடன்னு கீழே கொண்டு வந்துருச்சா? ரொம்ப கீழே இருக்கீங்க. உடல்ல ரொம்ப படாத பாடுபட்டு கடன் நோய் எதிரி. 2007ல எப்போ குருதசை ஆரம்பிச்சதோ அப்போருந்தே அப்படியே கடக்கடன்னு 2009 ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் நல்லா இல்லை. ஆமாம் ஐயா கண்டிப்பாக ஐயா வந்து 2009 ஆகஸ்ட்ல இருந்து அப்படியே கடன் நோய் எதிரி. இதுல மூணுல ஒண்ணு வலிமையா இருக்கும். மூணுமே இருக்கு. கடன் நோய் எதிரி. துலா லக்னத்துக்கு குருதசைய, வலுப்பெற்ற குருதசைய வரக்கூடாதுன்னு அதான் அடிக்கடி சொல்றேன். உச்சமான குரு வந்து கடுமையா போட்டு அப்படியே வறுத்து எடுப்பார். ஆமா ஐயா புத்தியே வேலை செய்யும் போது குருதசைக்கு வேணா பரிகாரம் சொன்னா நல்லா இருக்கு. காலகஸ்திக்கு போயிடுவாங்க. ராகு டிசம்பர் 19ஆம் தேதி ராகு ஆரம்பிக்குது. காலகஸ்தி தான் போ சொல்லுவேன். ராகு ஆரம்பிக்கிறதுனால சந்திரன் ராகு வேற சேர்க்க, லக்னத்திலேயே ராகு கதுக்கள் சேர்க்க, மனசு ரொம்ப போட்டு மனசே டெட் ஆகி போச்சு. ஆமா ஐயா புத்திய வேலை ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க புத்திய வேலை செய்யல. ஆமா, இந்த அமைப்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் மாற்றம். ஆனால் சனி தசை நல்லா இருக்கும். குருபார்த்த சனி வந்து நல்ல பலன்களை செய்வார். அதுதான் உங்க வாக்காலே கேட்கணும். சனி தசை நம்ம தேச்சு விடுமான்னு ரொம்ப இதுவாக இருந்தது ஐயா. இடையில ஒரு 14 வருஷம் வேஸ்ட். சனி தசையில இருந்து நல்லா இருக்கீங்க. சனி தேங்க்யூ. குருபார்த்த சனி குருவின் உச்சனின் வீட்டில் உட்கார்ந்து உச்சனுடைய பார்வை வாங்கிய சனி
மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அதனால சனிதசம் தான் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும். சனிதசையிலிருந்து உடம்பு கடன் நோய் எதிரி மூணுமே தீரும். அதனால வந்து இந்த சந்திரன் இப்போ இப்போ நீங்களே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து நீங்க பண்ண சில விஷயங்களே சரியில்லை. இப்ப எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பார்கள். அதற்கான காரணமும் நீங்க தான். உங்க நடவடிக்கைனாலதான் உங்களுக்கு எதிரிகள்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாமே இப்போ கொஞ்சம் எல்லாத்தையுமே அடிபட்டு இருப்பீங்க. 2015 நீங்க பண்ண சில விஷயங்கள்னால நோய் எதிரிகள் உங்களாலேயே வந்த ஒரு அமைப்பு. ஆகவே சனிதசையில் இருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உச்சனுடைய வீட்டில் உச்சகுருவின் வீட்டில் அமர்ந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற ஆறாம் இடத்து சனி வந்து சுபத்துவமான சனி, அம்சத்தில் வந்து புதனோடு சேர்ந்திருக்கின்ற சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இந்த கடன் நோய் தொல்லைகள் அத்தனையும் அவர் தான் தீக்க போறாரு. துலாம் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதின்றதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, ஆர் மாரிராஜ். எங்க பையனுக்கு பாக்கணும். உங்க பையனுக்கு பாக்கணுங்களா? பேரு? பேரு ஆர் மாரிராஜ். மாரிராஜ்ங்களா? ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 18/5/2007. 18/5/2007. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் மிருகஸ்ரீ நட்சத்திரம். பிறந்த நேரம் வந்து 6:10 PM மாலை. 6:10 PM-ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து ரிஷப ராசி. லக்னம் வந்து துலாம் லக்னம். துலாம் லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா, அம்மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்ல ஜாதகம்மா. அது படிக்க நல்லா பையன். நான் படிக்கவே மாட்டேங்கறாங்க சார். படிக்கலன்னா தான் பையன். கவலைப்பட வேணாமா. ராகுதசை நடந்தாலே கொஞ்சம் ஒரு குழந்தை வந்து படிப்பை விட விளையாட்டுத்தனத்துல இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? ஆமா. செல்போன் தான் விளையாண்டுகிட்டு இருப்பாரு. இப்ப 13 வயசு பசங்க அப்படிதாங்க இருக்காங்க ஐயா. ஏமா போனை கொடுத்தீங்க? கேட்டா கொடுத்துருவீங்களா? நான் பெத்தவங்களை தாமா குறை சொல்லுவேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து நம்ம பிள்ளைங்க கேக்குதேன்னு செல்போனை கொடுக்கறோம் இல்லையா? கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்து, கண்டிக்க வேண்டிய நேரத்துல புடுங்க வேண்டிய நேரத்துல புடுங்கணும் இல்லையா? 24 மணி நேரம் ராகுதசை நடந்தாலே குழந்தைங்களுக்கு செல்போன் கொடுக்க கூடாது. ராகுதசை நடந்தாலே ராகு வந்து 18-23 வயசு வரைக்கும் ராகுதசை குழந்தை, நல்ல அருமையான குழந்தை. புதன் சிவராஜ யோகத்தோடு அமாவாசை யோகத்துல பிறந்திருந்தாலும் சந்திரன் உச்சமாகி குருவின் பார்வையில சூரியன் சந்திரன் புதன் நேர் பார்வையில சிவராஜ யோகத்துல இருக்கின்ற அருமையான குழந்தை. 23 வயதிற்கு பிறகு வருகின்ற அந்த குருதசை, துலாலக்கணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற குருதசை கூட நல்லா இருக்கும். இங்க போன நேருக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்ன அதே குருதசை இங்க 2 இடத்துல சூரிய சந்திர பார்வையோடு இருக்கிறதுனாலையும் புதனுடைய பார்வையோடு இருக்கிறதுனாலையும் இங்கே கெடுதல்கள் செய்யாது, ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிலும் இவன் வந்து அரசுல உயர் அதிகாரியா இருப்பாமா? அப்படியாங்க. இப்ப ரொம்ப இதா இருக்கிறானே, அதான் வருது. 13 வயசுல எல்லாம் குழந்தைங்களை கணக்கு போட முடியாது. 2 போடு போடுங்க, தப்பே இல்ல. அப்பா அம்மா அடிக்கலாம், கண்டிச்சு வளர்க்கலாம். வாத்தியார் தான் அடிக்க கூடாதுன்னு வாத்தியார் அடிச்சா கேஸ் போட்டுறாங்க அந்த காலத்துல. நல்லா இருப்பாமா? அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. கடந்த 3 வருஷமாவே ரிஷபராசிக்கார குழந்தைகள் எதுவும் நல்லா இல்ல. அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. படிக்கிறதுக்கெல்லாம் அவர் நல்ல அமைப்பு. புதனை குரு பார்த்துட்டாலே மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால இப்போது இருக்கிறது ராகுதசைக்குரிய விளையாட்டுத்தனம் தான். ஆயினும் 13 வயசுக்கு பிறகு மெதுவாக, இப்போ என்ன 8வது 9வது படிச்சுக்கிட்டு இருப்பான் குழந்தை, 10th பிறகு அதோடைய நல்ல மாற்றம் ஏற்படும். முக்கியமாக ராகுதசை நடக்கின்ற குழந்தைகளுக்கான பெற்றோர்கள் வந்து அந்த செல்ஃபோனில் கவனமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். செல்ஃபோனை கொடுக்காதீங்க. என் குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த விளையாட்டுகளில் போயிட்டு கார் ஓட்டுறது, அந்த ஓட்டுறது, இந்த ஓட்டுறது, மனுஷனை சுடுறது, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இப்போ பின்னாடியே ஓடுறதுன்ற மாதிரி அத்தனை கேம்லேயும் தான் அவர் வந்து ஆர்வத்தை காட்டுவார். உலகத்தில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த கேம்களை உருவாக்குகின்ற, இந்த விளையாட்டுகளை உருவாக்குகின்ற, உருவாக்கி ஆப்பை அனுப்புகின்ற எந்த ஒரு நாட்டிலையுமே அவர்கள் உருவாக்கி அந்த கேமை குழந்தைகள் விளையாடுறதுக்கு தடை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மை. இந்த எந்தெந்த நாடுகளில் இருந்து இந்த விளையாட்டுக்கள் வருகிறதோ, அந்த சம்பந்தப்பட்ட அந்த கேமை யார் யார் செய்கிறாங்களோ அந்த நாடுகளில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு தடை இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம தான் வந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். குறிப்பாக செல்ஃபோன் கேம்லேருந்து குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். ராகுவுடைய ஆதிக்கம் எந்தெந்த குழந்தைகளுக்கு வருகிறதோ அவர்கள் வந்து செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிடுவாங்க. அதனால் வந்து எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளை பார்க்க விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க.
நமக்கு குழந்தைகளை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்க போகுது? இல்லை நான் அப்படி கொடுத்துட்டு இங்கே போயிட்டேன் அங்கே போயிட்டேன்றது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதைப் போல. குழந்தைகளை இந்த வயசுலேயே நம்ம சரியாக வளர்த்தா தான் அது வந்து பிற்காலத்தில் அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு ஆறுதலாகவோ ஒரு ஆதரவாகவோ இருக்கும். அந்த அமைப்பின்படி ராகு திசை நடக்கின்ற குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் கொஞ்சம் செல்போன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குழந்தை ரொம்ப புத்திசாலி குழந்தைமா, நீங்கள் தான் செல்போனை கொடுத்து கெடுக்கிறீங்கன்னு உங்களை தான் நான் குறை சொல்லுவேன். சந்திரனும் சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் சிவராஜ யோக அமைப்பில் இருக்கனால 23 வயதிற்கு பிறகு மிகவும் உன்னத அமைப்பு, நல்லா இருப்பான். சிம்மம் வலுத்திருக்கிறதுனால அரசு வேலையில் கண்டிப்பாக இருப்பான், அதற்கான படிப்புகள் வரும். 10வது வகுப்பிற்கு பிறகு இவனுடைய முன்னேற்றம் தெரியும், அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மாணிக்கம் சேலத்துல இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க சார், யாருக்காக பாக்கணும்? என் பையனுக்காக தான் சார் பாக்கணும். அவரோட பேர் சொல்லுங்க சார். அவர் பேர் பிரணவ்ங்க. பிரணவ். ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22 22 6 6 2007 2007 உத்தரம் 1 பாதம். நல்லா இருப்பார் குழந்தை. நல்லா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா? நான் தான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த மாலை மலர்ல தசாபுத்தி இதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தேன், ஒரு பக்கம் எனக்காக ஒதுக்கி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியா, தசாபக்தி பத்தி மலைமலர்ல நிறைய கேள்வி பதில் கொடுத்துருக்கோம். நம்ம வேத ஜோதிடம் இந்தியர்களுக்கு மட்டும் தான் பொருந்துமா அல்லது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தேன், எனக்காக ஒரு பக்கமே ஒதுக்கியிருந்தீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி, பரவாயில்ல, இன்னைக்கு லைன் கிடைச்சது உங்களுக்கு, மாலை மலர்லயும் கிடைச்சு விண்லயும் கிடைச்சிருச்சா, பரவாயில்ல. நீங்க அதிர்ஷ்ட சரிதான் உங்க பிள்ளையோட. குரு சனி சுபத்தோட தொடர்புகள் ஆகுதுங்க. ஆனா வக்கீல் அமைப்புகள் வந்து இருக்குங்களா, நடுவுல ராகு தசை வருது, அதான் அவருக்கு என்ன தொழில் அமையும் அப்படின்றது. ராகு தசைக்கு அப்புறம் வந்து குரு தசை சனி தசை வருது இல்ல, ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்க, ராசிக்கு இரண்டாம் இடத்தை சுபத்துவ சனி பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பார்க்கிறார். உங்க பையன் நீதிபதிங்க அப்படிங்களையா? உங்க பையன் நீதிபதி. நடுவுல ராகு வருதுங்களே, ராகு தசை வர்றதுனால என்ன ஆகும்? அதான், ஆனா வெளி மாநிலம் வெளி மாவட்டம் நீங்க சொன்ன மாதிரி சுபத்துவ அமைப்புகள் எல்லாம் இருக்குது, மத்திய அரசு மத்திய அரசாங்கம் மாநிலம் இந்தந்த அமைப்புகள்ல வரும். சூரியன் அதாவது 8-12 இடங்கள் சுபத்துவமானாலும் அடுத்தடுத்து அந்த அந்த இந்த சரசு ஸ்திர ராசிகள் இருக்கிற தசை வரணும்னு சொல்றனா, சட்டத்துறையில தான் அந்த பையன் வருவான், சட்டத்துறை தான். ஏன்னா சனி அதிக சுபத்துவமா இருக்கிறார், சனியின் அதிக சுபத்துவம் சட்டத்துறையை குறிக்கும். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்து ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நான் சொன்ன அந்த விதி அப்படியே புரிந்து பாருங்க, 2 10ஆம் இடங்களோடு குரு சனி சுபத்துவமா தொடர்பு கொள்ளணும், பர்ஃபெக்டா அப்படியே இருக்கு. லக்னாதிபதியும் வலுவா இருக்கிறாரு, கோபத்துக்காரன், ரொம்ப துடிப்பானவன், ரொம்ப ஹானஸ்டானவன், சட்டத்துறை தான். ராகு திசை நடக்கிறதுன்றது வந்து ராகு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார்ன்றத பொறுத்து, 11ஆம் இடத்துல தானே இருக்கிறார் அவரே வந்து வர்கோத்தம ராகுவா தன்னுடைய சொந்த சாரத்துல அம்சத்துல புதனோடு இணைந்து இருக்கிறார். ஆக ராகு திசை எப்ப வருது? 15, 22, 40 வயசு வரைக்கும் ராகு திசை. 40 வயதுக்கு மேலதாங்க ஒரு மனிதனுக்கு உயர்வான திசைகள் வரணும். 40 வயசுக்கு மேல சட்டத்துறைக்கே உரிய குரு சனி திசைகள் வருது இல்லையா. நான் அடிக்கடி என்ன சொல்றேன், ஒரு மனிதன் சட்டத்துறையில் சாதிக்கணும்னா நடுத்தர வயதில் அவனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு தசை புக்திகள் வரணும். உங்கள் பையன் கண்டிப்பாக சட்டம் தான் படிப்பான், நீதிபதியாக உறுதியாக வருவான். ராசிக்கு 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால, லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இவர் இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சட்டத்துறை தான் இவனுக்கு படிப்புக்கு வரும். 13 வயசு தானே, 15-16 வயசுலேயே 18 வயதிற்கு பிறகு அவனுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க லால தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விதியை நீங்களே தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு வின் தொலைக்காட்சியில் இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு காரணமே வந்து அவரவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய குடும்ப ஜாதகங்களை நீங்களே ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான். நிச்சயமாக உங்க குழந்தை வந்து நீதித்துறையில ஒரு உயர்நிலையில வரும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நீதியிலிருந்து கல்பனா பேசுறேன். சொல்லுங்க, யாருக்காக பேசுறேன்? பையன் பேர் சொல்லுங்க. பையனோட பேர் சொல்லுங்க. நிதிஷ்குமார்.
நிதிஷ் கண்ணா. நிதிஷ் கண்ணா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/5/2010 மேடம். 1/5/2010ங்களா? விருச்சிக ராசி. பிறந்த நேரம் சொல்லுங்க. விடியற்கால 4:50. 4:50. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, கேட நட்சத்திரம், மீன லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி, என் பையனுக்கு தான் கேக்குறேன், என் பையன் பத்தி சொல்லுங்க. அடுத்த மே மாசத்துல இருந்து நல்லா இருப்பாருமா? ஏற்கனவே கேட்ட நட்சத்திரம் இருக்கிற வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால அடுத்த அடுத்த மே மாசத்துல இருந்தே வாழ்க்கையில எல்லாமே மாறுதுமா. மீன லக்னம்மா கொஞ்சம் நல்லா இருப்பாருமா. 8/12 இடங்கள் சுபத்துவமா இருக்கிறது. 8/12 இடங்கள் சுபத்துவமா இருந்தாலே வெளிநாடு வெளிமாநிலம்னு படிப்பாரு. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனால சந்திர அதியோகம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஏற்படுது. ரொம்ப நல்லா இருப்பாருமா. நல்ல நல்ல ஜாதகம், சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது, நல்ல யோகம். குறிப்பா ஏதாவது கேட்கணுமா? அவங்க அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப, மூணு பேரும் ஒரு ஒரு இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க. கேட்டை நட்சத்திரம் நல்லா இல்ல கடந்த 7 வருஷமான்றத ஏற்கனவே சொல்லிட்டு வர்றோம். கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிற, கேட்டை நட்சத்திரத்துல குடும்பத்தினர் யாராவது இருந்திருந்தா 2019 வரைக்கும் முழுக்க யாருமே நல்லா இல்ல. இப்பதான் அந்த ஏப்ரலுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி இருந்த குடும்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன்கள் நடந்துகிட்டு வருது. கடுமையான பலன்கள். ஆனா இனிமே எந்த கஷ்டத்தையும் நெகட்டிவையும் சொல்ல மாட்டேன். இப்ப புதன் திசையில குரு புக்தி ஆரம்பிக்க போது லக்னாதிபதி புக்தி 12/5/2021 பிறகு இவன் ஜாதக அமைப்பின்படியே உச்ச சூரியனையும் நீச்சன் ஆனாலும் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்துல சுக்கரனுடைய தனி சுக்கரனுடைய பார்வையிலிருந்து சனி சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனாலையும் இவன் ஜாதகப்படியே இனிமே அப்பா அம்மா கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் சொன்னேன் இல்லையா, அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குடும்பம் ஒன்று சேரும். தாயும் தகப்பனும் நல்லா இருப்பாங்க. தாய் தகப்பனுக்கு 7 சனி அஷ்டமச்சனி எதனா நடந்துகிட்டு இருந்தா கடுமையான பிரச்சனைகள் போன 7-8 வருஷமா இருந்திருக்கும். குறிப்பா 17, 18, 19 இவங்க அப்பா அம்மா யாருமே, இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா இல்லை. சரி, இந்த அமைப்புகள் எல்லாமே மாறுதுமா? இனிமே நல்லா இருப்பாமா? ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம்மா. 9ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி சூரியன் உச்சமாகி 4ஆம் இடத்தில் ராகு இல்லாமல் கேது அமர்ந்து 4ஆம் இடத்தை குரு பார்த்து சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்றதுனால இவனுடைய தாய் தப்ப நல்லாவே இருப்பாங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இப்போ நேரம் சரியில்லை, இந்த நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜூனுக்கு பிறகு, அடுத்த ஜூன்னா இந்த இப்போ வர தை மாசமே எல்லாரும் ஒன்றா சேரணும். அங்கங்கே 3 பகுதிகளாக கிடக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க. அதே நேரத்தில் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் அமைப்புலையும் இது இருக்கத்தான் செய்யும். இதுதான் பையனுடைய ஜாதகமே கொஞ்சம் நல்ல வலுவான ஜாதகமாக இருக்கிறதுனால தாய் தகப்பன் பிரிஞ்சுற மாதிரிலாம் அமைப்பு இல்லை, நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பாக்கணும்? என் பையனுக்காக பாக்கணும். பையன் பேர் சொல்லுங்க சார். நிதிஷ். நிதிஷா? ஆமா சார். ஓகே சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/5/6/2011 காலை 6:02 செங்கல்பட்டு. 5/6/2011 காலை 6:02. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மிதுன ராசி. மிதுன ராசி. ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஆமா சார். நல்ல 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 ஜாதகம், தம்பி ஜாதகம், லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு. 6 வயசுக்கு பிறகு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க என்ன கேட்கலாம்? சுத்தமா படிக்க மாட்டான் சார். எதிர்காலம் எப்படி இருக்கும்? சுத்தமா படிப்பே வரல, ஏபிசிடிக்கு எடுக்க மாட்டான். 6ஆம் தொலியும் போயிட்டான். எத்தனை 6ஆகுதா? 9 வயசு தான் ஆகுது. 5ஆம் தொலியும் போயிட்டான் சார். 5ஆம் வரைக்கும் போயாச்சு. அஷ்டமச்சனி முடியலாம். படிப்பு வந்து அம்சத்துல வந்து புதன் வந்து கொஞ்சம் பாவத்துவமா இருந்தாலும் ராசியில அவர் வந்து நல்ல விதமா தான் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு மெக்கானிசம், குரு வந்து சனி வந்து சுபத்துவமாகி வலுத்தாலே மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்புல குரு செவ்வாய் இணைவு, சனி வந்து சுபத்துவம், படிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எப்போவுமே புதன் பாபத்துவமாகக்கூடாது. புதன் பாபத்துவம் அடைந்திருக்கிறார். இங்கே இந்த அமைப்பில் வந்து சுக்கரனோடு சேர்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 10 டிகிரிக்கு அப்பால விலகி சூரியன் சனி அம்சத்தில் ராகுவோடு சேர்ந்த புதன் வந்து சரியான கல்வி அறிவை கொடுக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் இந்த அறிவு மெக்கானிக்ஸ் அறிவு கொடுப்பார். உங்கள் பிள்ளைய கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு விஷயத்தில் கழட்டி மாட்டுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? செல்ஃபோன்லாம் அக்காக்கா பிரித்து மாட்டுறது, கழட்டி மாட்டுறது, கழட்டி மாற்ற வேலைகளில் எந்த, இது வந்து பொதுவான வார்த்தை. ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பிரித்து மாற்றுறது, ஆட்டோமொபைல் இதுலலாம் அவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆமாம் சார்.
சனியின் காரகத்துவ அமைப்புகள் நல்லா இருப்பான். சரி, உண்மையிலே நான் வந்து ஒன்னு சொல்றேன் கேளுங்க, தயவுசெய்து வந்து நம்ம வருத்தமே படக்கூடாது. ஒரு குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலதான் பெத்தவனுடைய திறமையே இருக்கு. எப்பவுமே வந்து தனக்கு ஆர்வமுள்ள துறைகளில் தான் வந்து வேலை செய்யணுன்றத கொண்டவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. எனக்குலாம் 5 வயசுலேருந்து எனக்கு ஜோசியத்தை தவிர வேறு எதுவுமே நாட்டம் போகலை. எங்கள் அப்பா என்னை ஜோசியத்தில் என்னை அனுமதிச்சதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன். இல்லைடா நீ படிச்சுட்டா ஆகணும், பேங்க் ஆஃபீஸர் ஆகணும், அந்த ஆஃபீஸர் ஆகணும், இந்த ஆஃபீஸர் ஆனால் என்னை 10 வயசில் காதை பிடிச்சி முறுக்கி 4 போட்டிருந்தார்னா நான் அந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கவே முடியாது. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் நான் நன்றி சொல்கிறது, என்னை விரும்பிய துறையில் நீங்கள் வந்து என்னை படிக்க வச்சிங்கப்பா, என்னை வந்து இது பண்ண வச்சிங்கப்பா அப்படின்றதுனால தான். அது மாதிரி தான் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு சமூக நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல். கமலஹாசனை பார்த்தீங்களா, படிக்கவே வைக்கல, ஆனால் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே படிக்க வச்சார். வீட்டுக்குள்ளேயே படிக்க வச்சு அதற்கு என்னென்ன விருப்பம் எனக்கு தெரிஞ்சு வந்து கமல் வந்து தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் வந்து இதுக்கு அனுப்பலை, ஸ்கூலுக்கே அனுப்பலை, அவர் வீட்டிலேயே வாத்தியாரை வச்சு சொல்லி கொடுத்து குழந்தைகள் நல்லா தான் இருக்குது. இந்த அமைப்பில் வந்து கல்வி அறிவுன்றது 2ம், 3ம், 4ம் பட்சம்தான். ஒரு மனிதனுக்கு அனுபவ அறிவு நல்லா இருக்கணும், உலகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும், ஏதாவது ஒன்றில் ஆர்வம் இருக்கணும். எதையாவது ஒன்றில் ஆர்வம் இல்லாத குழந்தைகள் கிடையவே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் எதில் இருக்கோ அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் அவங்க வந்து ஜெயிப்பாங்க. நான் இங்கே சொன்னதை போல் சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறார், அவனுக்கு சனி தான் விவசாயத்திற்கு காரகன். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் தோண்டுகின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் அவர் தான் காரங்க. விவசாயத்துக்கு இன்றைக்கி ஆளே இல்லைங்க, உயிர் தொழில்னு சொல்லப்படக்கூடிய பயிர் தொழில் இன்றைக்கு எல்லாமே கட்டிடங்கள் எழும்புகிறதுனால நிலங்களே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு விவசாயி, சமீபத்தில் கூட ஒரு காமெடி பார்த்தேன், ஐடி மாப்பிள்ளையும் விவசாய மாப்பிள்ளையும் வந்திருப்பார், ஐடி மாப்பிள்ள 1.5 லட்சம் ரூபா சம்பளம்னுவார். அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. ஐடி மாப்பிள்ள 1.5 லட்சம் ரூபா சம்பளம்னுவார், விவசாய மாப்பிள்ள எனக்கு அப்படி மாடு வருது, அது வருது, இது வருது, என்ன அது வருது, இது அவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னுவார். அது மாதிரி வந்து படித்தவன் எல்லாம் ரொம்ப பெரிய இதுலேயும் இருக்கிறது இல்லை, படிக்காதவன் கெட்டு போயிடுறதும் இல்லை. இந்த தம்பிக்கு சனி வந்து வலுவாக இருக்கிறதுனால இந்த ஆட்டோமொபைல் போன்ற கலற்றி மாட்டுகின்ற நிதானமாக செய்யக்கூடிய தொழில்கள், விவசாயம், இயற்கை விவசாயம்னு சொல்லப்படக்கூடிய, ஆர்கானிக் விவசாயம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். அதனால் பொதுவாகவே உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்முடைய குழந்தை படிக்கலையே அப்படின்ற ஒரு இது இருந்தால் நிச்சயமாக அதை வந்து கம்பல் பண்ணி அதை படி இதை படி டாக்டருக்கு படி, டாக்டர் ரத்தத்தை பார்த்து பயப்படுற பிள்ளையை கொண்டே டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னீங்கன்னா மன அழுத்தம் வரும். நம்ம காலத்தில் தான் வந்து நம்ம கம்பல் பண்ணி படிக்க வைக்கப்பட்டோம். எனக்கெல்லாம் 10வது போகும்போதெல்லாம் ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம்னு இருக்கும், அந்த அளவுக்கு ஐயோ இதை எழுதிட்டு வர சொன்னாரே, அதை எழுதிட்டு வர சொன்னாரேன்ட்டு ஸ்கூலுக்கு போகலாமா இப்படியே திரும்பிடலாமான்ற மாதிரியான மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கு நல்ல வேலையாக சமூக கலாச்சார அமைப்புகளில் குழந்தைகளை துன்புறுத்த கூடாது, அவர்களை அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்திற்கு நம்ம வந்துட்டோம். அதை போலத்தான் குழந்தை படிக்கலையேன்னு தயவுசெய்து எந்த விதத்திலையுமே வந்து கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது, இவனை எதில் கொண்டு போனால் அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். பணம்ன்றது வந்து கல்வியில் மட்டும் கிடையாதுங்க, அறிவு ஞானம்லேருந்தையும் கண்டிப்பாக ஒருத்தர் பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப் காலத்தில், சோஷியல் மீடியா காலத்தில், ஃபேஸ்புக் காலத்தில் இருக்கிறோம். அதனால் பழைய மாதிரியே வந்து ஆனா ஆவனா படிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பாருங்கள். ஜோதிட ரீதியாக வந்து புதன் வந்து பாபத்துவமாகி அம்சத்தில் ராகு கூட சேர்ந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு கல்வியில் ஆர்வம் கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் அனுபவ ஞானம் கண்டிப்பாக உண்டு. லக்னாதிபதி லக்னத்திற்குள் நுழைகின்ற ஒரு அமைப்பில் சூரியன் சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால நிச்சயமாக இவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்கால அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். வணக்கம்மா, சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக பார்க்கணும் மேடம். கிருதீஷ் நேம். கிருதீஷ், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/10/2017 மேடம். 2/10/2017ங்களா? ஆமா மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. மதியம் 2:27 மேடம். 2:27 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கும்பராசி மேடம். நட்சத்திரம் அவிட நட்சத்திரம். லக்னம் வந்து மகரம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. மகர லக்னம் கும்பராசி, ராசி குரு பார்த்த யோக ஜாதகம், சந்திர அதியோகத்துல வளர்ப்பு பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகமா. 3 வயசு தானே குழந்தைக்கு ஆகுது? ஆமாங்க சார், 3 வயசு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆமா, சூரியனும் புதனும் 9ம் இடத்துல இருக்கிறது நல்ல புத்திசாலின்றத காட்டுது. இப்பதான் வந்து படிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு ஒருத்தர் முந்தின தாப்பனார் கேட்டாரு. இங்க படிக்கிறத பயங்கரமா படிக்க போற ஒரு குழந்தையோட ஜாதகத்தை காட்டுறீங்க. ஓகே சார், ஓகே சார். நல்ல புத்திசாலியா வருவாமா? 3 வயசு தான் ஆகுது, புதன் உச்சமாக இருக்கு.
மூன்றாம் இடம் வலுத்துத்தனமா இருக்கு, மூன்றாம் அதிபதி வலுத்துத்தான் இருக்கிறாரு, மூன்றாம் இடம் வலுத்துதான் இருக்கு. சகோதர காரகனாகிய செவ்வாய் வந்து சுக்கரனோடு சேர்ந்து வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால உறுதியாக இளைய சகோதரன் உண்டுமா? சொல்லிடுவோமா? மூணு வயசு குழந்தைக்கு தங்கச்சி எப்ப பிறக்கணும்னு கேட்டது நியாயமான கேள்வி. அதாவது கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் பினான்சியலா கஷ்டம் இருக்கும். அடுத்து வந்து தம்பி குழந்தைக்கு ஜென்மச்சினை ஆரம்பிக்க போகுது. அதனால இப்ப தகப்பன் கொஞ்சம் கை சுருக்கமா தான் இருப்பாரு. தவிர ராகு திசை இப்ப நடக்குது. அந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல எந்த விதமான சுபத்துவ தன்மையோடு இல்லை. இந்த பையனுக்கு இவன் வந்து வீடு வாகனம் வாசல் கட்டுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக பிரமாதமான வீடு இல்லை, ஒரு பெரிய வீடாவே நல்ல வீடாவே கட்டுவான். ஏன்னா நான்காம் அதிபதி சுபத்துவமாகி நான்காம் மகர லக்னத்திற்கு நான்காம் அதிபதியில சுக்கரன் நான்காம் அதிபதி வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி நான்காம் வீட்டை குரு பார்க்கறதுனால இந்த பையன் ரொம்ப நல்ல பெரிய வீடு கட்டுவாமா. எப்பன்னு கேட்டேன்னா அது இப்ப வேண்டாம், அது இவனுடைய உழைப்பு வரும்போது இவன் நல்ல வீடா கட்டுவான். இவனுக்கு நீங்களும் சொந்த வீடு கொடுக்கறதுக்கான அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. இந்த குழந்தை உண்மையிலேயே எல்லா விதத்திலையும் 19 வயசுக்கு பிறகு ஆரம்பிக்கிற குருதசை, 10ஆம் இடத்துல இருக்கிற குருதசையிலிருந்தே மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை சந்திக்கும். ஆகவே எல்லா வகையிலையும் நல்லா இருக்கிற குழந்தை தாமா, இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவனுடைய அமைப்புல நீங்க 2023 பிறகு சொந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு இருக்கு. கும்பராசிக்கு ஜென்மச்சினி முடிகிற நேரத்துல தான் வந்து தகப்பன் தாய்க்கு வந்து ஒரு பொருளாதார ஃபினான்ஷியல் ரீதியிலான ஒரு நல்ல பலன்களும் அதே மாதிரி வீடு அமையறதும் இருக்கும். ஒரு 2 வருஷம் பொறுங்கமா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம ஐயா ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நன்றி ஐயா. உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.